தப்பிக்க முடியாது. சுகேனோ சுகாய். இது எப்படி இருக்கு? இந்த ட்ராக்ல நீ என்ன தாண்டி தான் போய் ஆகணும். எப்படி போறேன்னு பார்க்கறேன். இப்ப பாரு சுகேனோ சுகாய். எங்களுக்கு தனி ரூட் தான் போ. நால நம்ப முடியல. நல்லா வேளை தண்டவாளத்துல வீல வச்சேன். ஒன்னு நான் விட மாட்டேன். என் கையில நீ மாட்டின உன் கதி அதோ கதிதான். तनिया நாம மூணு பேரும் சிஞ்சான கழட்டி விட்டுட்டு அவன் கூட போய் கூட்டி சேர்ந்துக்கலாம். சரி சரி நான் வேற ஒரு நல்ல திட்டம் சொல்றேன் கேளுங்க. சிஞ்சானோட ரயில் வண்டியை நம்ம லைட்டா தசை திருப்பி விட்டுருவோம். அவ வண்டியில உட்கார்ந்திருக்கிற நாமளும் அவன் கூடவே சேர்ந்து தப்பிச்சிடலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்த திட்டத்தை பத்தி பின்னாடி வர மண்டபயலுக்கு தெரிய கூடாது. அப்பதான் அவன் நேரா போய் செவுத்துல முட்டிப்பான். இது கொஞ்சம் நல்ல திட்டமா தான் தெரியுது. சிஞ்சான் திட்டம் புரிஞ்சதுல அருமையான திட்டம். அவன் பக்கத்துல நெருங்கிட்டா சீக்கிரமா கொஞ்சம் முன்னாடி போ. நான் பேசுறீங்க ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். வண்டியை வேகமா போக வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்படிதான் இன்னும் வேகமா. அதெல்லாம் சரி இப்ப இந்த ட்ராக்க மாத்தி விட போறது யாரு? சாரி பாஸ் அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் குறத்தி வந்து ஒரு வழியா ட்ரெயினை நிறுத்திட்டோம். ஏன் திட்டத்தால தான் நீங்க தப்பிச்சீங்க? இன்னிலிருந்து நீங்க அடிமை. பிச்சு விடுவோம் பிச்சு. செஞ்சேன் உனக்கு எதுவும் ஆகல. எனக்கு ஒண்ணும் ஆகல. நம்ம தான் சூப்பரா காப்பாத்திட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? வா சுத்தம் இவங்களை எல்லாம் கூட்டாளியா வச்சிருக்கானே. செஞ்சேன் உனக்கு எப்ப எங்களோட உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம கூப்பிடலாம். அடுத்த வாட்டியாவது தயவு செஞ்சு எனக்கு காசு கொடுப்பா. கிரேசி பாய் என்னன்னு போய் பார்க்கலாம். கிரேசி பாய் தண்ணீர மூழ்கிட்டா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்பா என்ன கதை சொல்லிக்கிறீங்களோ. நான் ஹெண்டர்லாண்ட்ல பாத்ரூமுக்கு போனப்ப யாரோ என்ன தாக்குனாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் கண்முழிச்சு பார்த்தப்ப அந்த தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் எனக்கு உண்மை புரியுது. மக்காவும் ஜோமாவும் சேர்ந்து உலகத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க.